ஹாய் வணக்கம், நான் வித்யா. வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். வாழைக்காய் பொடிமாஸ் ஸ்டீம் குக் பண்ண வாழைக்காவை நல்லா துருவிட்டு மசாலாலாம் சேர்க்காமல் சிம்பிளாக பண்ணுற இந்த வாழைக்காய் பொடிமாஸ் செம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இட்லி பானையில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு ஒரு வாழைக்காவை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி 7-10 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. ஒரு ஃபோர்க்கை வச்சு வாழைக்காவை குத்தினீங்கன்னா ஈஸியாக குத்த வரணும், அதே சமயத்தில் அந்த தோலையும் ஈஸியாக பிக்க வரணும். அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க, ஜாஸ்தியாக குக் பண்ணிடாதீங்க. ஆறின உடனே தோல் எடுத்துருங்க. பொடிமாஸ் எந்த டெக்ஸ்சரில் வேணுமோ அதுக்கேற்றபடி துருவிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் தேங்காயினை விட்டு சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பில போட்டு கடுகு பொரிஞ்சு பருப்பு பொன்னிறமாக ஆனோடனே 2 பச்சை மிளகாய், தாராளமாக 1/2 டீஸ்பூன் இஞ்சி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப குக் பண்ணிடாதீங்க, வாழைக்காய் ட்ரை ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுட்டு திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம டேஸ்டியான வாழைக்காய் பொடிமாஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி டிஎம்எஃப்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.